Hi students, welcome to Tamil class. Last class நாம என்ன பார்த்தோம்? விரிவானம். விரிவானம்ல வெட்டிக்கிளியும் சருகுமானும் என்ற கதை பார்த்தோம் இல்லீங்களா? இந்த வகுப்புல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாருங்க. இந்த வகுப்புல கற்கண்டு. கற்கண்டு அப்படினா இலக்கண பகுதி. வினை முற்று. பாருங்க படித்தான், ஆடுகின்றாள், பறந்தது, சென்ற, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் ஆகும். அதாவது படித்தான் அப்படினா என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் படிச்சுட்டு இருக்கான். ஆடுகின்றாள் அப்படின்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பறந்தது அப்படின்னா பூரா பறந்தது, சென்ற போயிட்டு இருந்தாங்க, கண்டு பார்க்கறது, இது போன்ற ஒரு செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் தான் சொற்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செயலை அடிப்படையாக கொண்ட சொற்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வினை அப்படின்னு சொல்லுவோம். இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். கவனிங்க, படித்தான், ஆடுகின்றாள், பறந்தது, சென்ற, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் ஆகும். செயலை வினை என்று குறிப்பர். இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். அதாவது நம்ம ஆடுறது, நடக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது, தூங்குறது, சாப்பிட்றது, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கு என்னன்னு பெயர் அப்படின்னா வினை அப்படின்னு பெயர். சரிங்களா? வினை முற்று. கவனியம், மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இத்தொடர்களில், தொடர் அப்படின்னா இந்த வாக்கியங்களில், ஓகேங்களா, இத்தொடர்களில் எழுதினாள், யார் எழுதினா, மலர்விழி எழுதினாள், பாடுகிறான், யார் பாடுனா, கண்ணன் பாடுகிறான், மேயும், எது மேயும், மாடு மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும், அந்த சொற்களை கவனியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. முழுமை பெற்று விளங்குகிறது அப்படின்னா ஒரு வாக்கியம் முழுமை அடைந்து விட்டது என்பது பொருள். சரிங்களா? முழுமை பெற்று விளங்குகிறது. இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினை முற்று என்பர். ஒரு பொருள், அதாவது நல்லா கவனிங்க, பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினை முற்று என்பர். இப்போ மலர்விழி எழுதினால் இதோடு முடிஞ்சிருச்சு. அப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம், முற்று வினைன்னு சொல்லுவோம், இல்லை அப்படின்னா வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். வினை முற்று. ஐந்து பால், மூன்று காலம், மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வரும். வினை முற்று ஐந்து பால் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால், ஓகேங்களா. மூன்று காலம் அப்படின்னா என்னது, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். மூன்று இடம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய அனைத்திலும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கவனிங்க, மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இத்தொடர்களில் எழுதினாள், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா வினை முற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வினை முற்று ஐந்து பால், மூன்று காலம், மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, வினை முற்று. தெரிநிலை வினை முற்று, குறிப்பு வினை முற்று என இரு வகைப்படும். அதாவது வினை முற்று அப்படிங்கிறது தெரிநிலை வினை முற்று, குறிப்பு வினை முற்று அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தெரிநிலை வினை முற்று. தெரிநிலை வினை முற்று அப்படின்னா என்னங்க, ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறு முதன்மையானவை. ஒரு செயல் நடக்குது, ஒரு செயல் நடைபெறுகிறது அப்படின்னா அதில் செய்பவர் வேணும். கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த ஆறு தான் முக்கியமானவை, அதாவது முதன்மையானவை சொல்கிறாங்க. இவை ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினை முற்று எனப்படும். எக்ஸாம்பிள், அதாவது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன், எழுதினாள், ஓகேங்களா, இதே முழு வாக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மாணவி கட்டுரை எழுதினாள். இப்போ செய்பவர், இல்லை செய்பவர் யாரு, மாணவி. மாணவி அப்படிங்கிறது ஒரு பொண்ணு. சரிங்களா? அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா கட்டுரை எழுதுறான். அப்போ செய்பவர் யாரு, மாணவி. கருவி, அதாவது அவங்க என்ன பொருளை வச்சு எழுதுறாங்க, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா தாளும் எழுதுகோளும். தாள் அப்படின்னா பேப்பர், எழுதுகோள் அப்படின்னா பேனா. அவங்க எதை வச்சு எழுதுறாங்க, தாளையும் எழுதுகோளையும் வச்சு எழுதுறாங்க. ஸோ தாளும் எழுதுகோளும் அப்படிங்கிறது கருவி. நிலம், அவங்க எந்த இடத்துல இருந்து எழுதுறாங்க அப்படின்னா
பள்ளிக்கூடத்திலிருந்து எழுதுறாங்க. காலம், இறந்த காலம். ஏன் இறந்த காலம் சொல்றாங்க? ஏன் எதிர்காலம் சொல்ற நிகழ்காலம் சொல்லலாம் இல்லையா? ஏன் இறந்த காலம் அப்படின்னா, மாணவி கட்டுரை எழுதினாள், எழுதினாள் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, எழுதி முடிச்சுட்டா. ஸோ அது வந்து இறந்த காலம், இறந்த காலம் சொல்றாங்க. செய்பொருள், அவ என்ன எழுதினா அப்படின்னா கட்டுரை எழுதினா. செயல், அவ என்ன பண்ணனா, கட்டுரையை படிச்சாளா இல்லை எழுதினாளா இல்லை ஒப்புச்சாளா அப்படின்னா எழுதுதல். அவ என்ன பண்ணாங்க, கட்டுரையை எழுதுதல். ஸோ செய்பவர் அப்படிங்கிறது யாரு? யார் இந்த கட்டுரை எழுதினா? மாணவி. என்ன கருவியை பயன்படுத்தினாங்க? தாளும் எழுதுகோளும். எந்த இடத்துலேருந்து எழுதினாங்க நிலத்தில் அப்படின்னா பள்ளி. எந்த காலம் அப்படின்னா இறந்த காலம் முடிஞ்சிருச்சு. செய்பொருள் அப்படின்னா அவங்க என்ன எழுதினாங்க? கட்டுரை எழுதினாங்க. செயல் அப்படின்னா அவங்க என்ன செயல் பண்ணிட்டு இருந்தாங்க? எழுதுதல். இதுதாங்க தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு பேர். சரிங்களா? ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறும் தான் முதன்மையாகவே. அந்த ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாங்க குறிப்பு வினைமுற்று. அதாவது பொருள், இடம், காலம், சினை. சினைனா உறுப்பு, கண்ணு, காது, மூக்கு அப்படி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி சினைனா உறுப்பு. குணம், அவங்க எப்பேற்பட்ட குணம், நல்லவங்களா கெட்டவங்களா அந்த மாதிரி அவங்களோட குணத்தை சொல்றது. சரிங்களா? வெள்ளை, இந்த மாதிரி எது வேணா சொல்லணும் நம்ம. தொழில், அவங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். அதாவது காலத்தை வெளிப்படையாக காட்டாம யாரு செய்கிறாங்களோ அந்த செய்பவரை மட்டும் குறிப்பாக சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். கவனிங்க, பொருள், பொன்னன், பொன்னன்கிறது ஒரு பேர். இடம், அந்த எந்த இடம் அப்படின்னா தென்னாட்டு பகுதி, அதாவது தென்பகுதி, தென்னாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. காலம், காலம் அப்படின்னா ஆதிரையான் அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் அப்படின்னா நாலு நட்சத்திரம் நேரம் இதை குறிக்கிறது, ஆதிரையான். சினை, அது கண்ணு, உறுப்பு சொல்கிறோம் இல்லையா, அப்போ கண்ணன் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு. பண்பு, அவங்களோட குணம், என்ன குணம் அப்படின்னா கரியன், கருமையான குணம் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் அப்படின்னா எழுத்தன். சரிங்களா? அதாவது பொருள் அப்படின்னா பொன்னன், இடம்னா தென்னாட்டார், காலம் அப்படின்னா ஆதிரையான், சினைனா கண்ணன். அதாவது சினை அப்படிங்கிறது ஒரு உறுப்பை குறிப்பது, பண்பு என்பது அவருடைய குணத்தை குறிப்பது, கரியன் கருமை நிறம் உடையவர் அப்படின்னு பொருள். சரிங்களா? தொழில் அப்படின்னா எழுத்தன். அதாவது தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று என பிறவகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு. அதாவது தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் இல்லாமல் ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று என பிறவகை வினைமுற்றுகளும் தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இவர்களாம் பாருங்கள், குறிப்பு வினைமுற்று பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. செய்பவரை மட்டும் யாரு செய்கிறாங்களோ அவங்களை குறிப்பாக சொல்றது. சரிங்களா? செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். பொருள் பொன்னன், இடம் தென்னாட்டார், காலம் ஆதிரையான், சினை கண்ணன், பண்பு அப்படின்னா குணம் கரியன், தொழில் அப்படின்னா எழுத்தன். சரிங்களா? அடுத்தது பாருங்கள் ஏவல் வினைமுற்று. அடுத்தது பாருங்கள் ஏவல் வினைமுற்று. பாடம் படி, கடைக்கு போ. பாடம் படி அப்படின்னு யார் சொல்லுவாங்க? அப்பா அம்மா நம்மளை பார்த்து பாடம் படி அப்படின்னு சொல்லுவாங்க. கடையில் போய் ஏதாவது திங்ஸ் வாங்கணும், பால் பாக்கெட் வாங்கணும், பிஸ்கட் வாங்கணும் அப்படின்னா கடைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுகின்றன. இந்த செயலை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட என்ன சொல்றாங்க? கட்டளை இடுகின்றன. இவ்வாறு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளிலும் வரும். எடுத்துக்காட்டு பாரு, எழுது அப்படின்னா ஒருமை. அதாவது ஒருத்தரை பார்த்து எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எழுதுமீன் அப்படின்னா பண்மை. பண்மை ஏவல் வினைமுற்று எழுத்துக்கள் என வருவது இக்கால வழக்கு. அடுத்தது பாருங்க வியங்கோள் வினைமுற்று. அதாவது வியங்கோள் வினைமுற்று அப்படின்னா என்னது? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோள்
வினைமுற்று எனப்படும். இவ்வினைமுற்று இரு திணைகளையும், இரு திணை அப்படின்னா உயர்திணை அக்ரிணை, ஐந்து பால்களையும், ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மூன்று இடங்களையும் தன்மை முன்னிலை படர்க்கை காட்டும். இதன் விகுதி அதாவது கவனிங்கள், இதன் விகுதிகள் க ய யத் அள் என வரும். அதாவது எடுத்துக்காட்டு வாழ்க ஒளிக வாலியர் சரிங்களா கவனிங்க, வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று எனப்படும். இவ்வினைமுற்று இரு திணைகள், இரு திணைகளையும் உயர்திணை அக்ரிணைகளையும் ஐந்து பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் அடுத்தது மூன்று இடங்களையும் தன்மை முன்னிலை படற்கை அந்த இடங்களிலும் வரும் காட்டும். இதன் விகுதிகள் க இய இயற் அள் என வரும். எடுத்துக்காட்டு பார்த்தாச்சா, அடுத்தது பாருங்க, ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்னு கேட்குறாங்க. ஏவல் வினைமுற்று அடுத்தது வியங்கோள் வினைமுற்று கொடுத்துருக்காங்களா. ஏவல் வினைமுற்று அப்படின்னா முன்னிலையில் வரும் சரிங்களா, முன்னிலையில் மட்டும்தான் வரும். இதே வியங்கோள் வினைமுற்று அப்படின்னா இருத்திணை அதாவது அக்ரிணை உயர்திணையில் வரும், ஐம்பால் வரும், மூவிடங்களுக்கும் பொதுவாக வரும் அதாவது பொதுவாய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. இதில் ஒருமைக்கும் பன்மைக்கும் வேறுபாடு இருக்குது. இதில் எதில் வியங்கோள் வினைமுற்றில் ஒருமைக்கும் பன்மைக்கும் வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும், கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். கடைக்கு போ, தூங்கு, சாப்பிடு அப்படின்னு கட்டளை பொருளை மட்டும்தான் உணர்த்தும். ஆனால் இதில் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருளை உணர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. விகுதி பெற்றும் பெறாமலும் வரும், விகுதி பெற்றே வரும். இதனது விகுதி பெற்றும் வரும் பெறாமலும் வரும், இது விகுதி பெற்றே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. கவனிங்க, ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள். ஏவல் வினைமுற்றும் முன்னிலையில் வரும், வியங்கோள் வினைமுற்றும் இருத்திணை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு, ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும், வாழ்த்துதல் வைதல் அடுத்தது விரித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும், விகுதி பெற்றே வரும் சரிங்களா. தெரிந்து தெளிவோம் பாருங்க, விதித்தல் பொருள்களில் அதாவது விதித்தல் பொருளில் வரும் வியங்கோள் வினைமுற்றும் தன்மை இடத்தில் வராது. இயற் அள் ஆகிய இரண்டு விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செயல் வழக்கில் மட்டுமே உள்ளன சரிங்களா.